ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां स्तुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुराज्ञेति मूर्तिभेदविभागिने व्योमपद्याप्तदेहादि दक्षिणामूर्तये नमः ऋकारस्वन्तकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुवित्तभिधीयते। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कथितां प्राणमया मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्बत्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतस्तुवन्ति दिव्यैस्तवैः वेदैस्साङ्गपदक्रमो वर्षतैर्गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्कतेन मनसा पश्यन्ति यं योगिनः दिव्यान्तं न विदुःस्वरास्वरगणाः देवाय तस्मै नमः। आश्चर्यवत् पश्यति कश्चित् एनम् आश्चर्यवत् वदति तथैव च अन्यः आश्चर्यवच्च एनम् अन्यः शृणोति श्रुत्वापि एनं वेद न चैव कश्चित्। ஆத்மா ஆச்சரியவத்து, ஆச்சரியமான ஒரு வஸ்து, எந்த மாற்றமும் தான் அடையாமல் எல்லாமாகவும் மாறி இருக்கிறது இந்த ஆத்மா. அதுவே ஒரு ஆச்சரியம். தடஸ்தமாக இருந்துட்டு மாற்றத்துக்கு உட்படாத ஒரு வஸ்து ஆத்மா. ஏன் மாற்றத்துக்கு உட்படாததுன்னா குணம் இல்லாதது, ஆட்ரிபியூட்ஸ், நிர்குணமான ஒரு பொருள் எல்லாமாகவும் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். அந்த ஆத்மா நாமதான் அப்படிங்கிற ஞானம் ஒரு ஆச்சரியம். நான் தான் இந்த சிருஷ்டிக்கு காரணம், நான் தான் வைவசத மனு, நான் தான் அதுக்கு முன்னாடி இருந்த மனுக்கள், நான் தான் இனிமே வரப்போறதெல்லாம், நான் தான் திரிகாலமும், நான் தான் இருக்கிற ஸ்பேஸ் டைம் எல்லாமே நான், ஆனால் இது எதுவுமே நான் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். எல்லாம் நான் தான், ஆனால் இந்த இதில் எந்த ஒரு தனிப்பட்ட பொருளும் நான் இல்லை அப்படின்னா என்ன? பானை மண்ணு தான், மண்ணு பானை இல்லை. அது ஒரு ஆச்சரியம். இந்த ஞானம் ஏற்படுறதே ஒரு ஆச்சரியம். ஏன்னா வார்த்தைகள் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த கொடுக்க போறது, தெரியாத ஒரு விஷயத்த வார்த்தைகளால சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் வார்த்தைகள் வழியாக இந்த ஞானம் ஏற்படுறது ஒரு ஆச்சரியம். ஆச்சரியவது பஷ்யதி, ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கிறோம்.
அப்படி இந்த வஸ்துவனுடைய ஞான வஸ்துவே ஒரு ஆச்சரியம், வஸ்துவனுடைய ஞானம் ஒரு ஆச்சரியம், வஸ்துவை பார்ப்பவன் ஆச்சரியம், வஸ்துவை பார்க்காம இருக்கிறவனும் ஆச்சரியம்தான். நான் யாருன்னு நான் பார்க்காம இருக்கனே அதுவே ஒரு ஆச்சரியம். அதுவே ஆத்ம ஞானம் அடையாமல் போகிறது ஒரு ஆச்சரியம். ஏன்னா இது ஒன்றும் பெரிய ஒரு கால்குலஸ் மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கிடையாது. உன்னுடைய சொரூபம் இதுதான் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தும் பார்க்க முடியாம இருக்கு, கேட்டும் ஞானத்தை அடைய முடியாம இருக்கிறதும் ஒரு ஆச்சரியம். ஆனா இது எல்லாமே வார்த்தைகள்னால விவரிக்க முடியாத விஷயங்கள், ஏன்னே தெரியாத ஒரு விஷயம். அதனால எல்லாம் ஆச்சரியம்தான். ஆச்சரியவத் பஷ்யதி, ஆச்சரியவத் வதத்தி, ஆச்சரியவத் சுனோதி. அதனால இந்த சுரூபம், இந்த ஞானம், இந்த வஸ்து எல்லாமே ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னார். இந்த கிட்டத்தட்ட அதோட ஆத்ம வஸ்துவை பற்றிய இதை உபசம்ஹாரம் பண்ணார். இன்னும் ஆத்ம வஸ்துவை பற்றி சொல்லிகிட்டே வந்து கிட்டத்தட்ட அதனுடைய தன்மையை வந்து இந்த ஒரு ஸ்லோகத்தில் ஆச்சரியவத் ஆச்சரியவத்ன்னு சொல்லி முடித்தார். அத்த இதானியும் பிரகரணார்த்தம் உபசம்ஹரணம் ரூபே. அதனால ஒட்டு மொத்தமாக என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்லோகத்துல சொல்றாருன்னு பாஷ்யகாரர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தேகி நித்தியம் அவத்தியா, இந்த தேகியான சுரூபம் நித்தியம் அவத்தியா, எப்பவுமே வதத்திற்கோ மாற்றத்திற்கோ உட்படாத ஒரு சுரூபம். தேகே சர்வசிய, தேகமானது என்ன, எப்பவுமே வத்தியம்தான். இந்த உபாதியானது எத்யத் திருஷ்டம் தத்தத் நஷ்டம்னு பார்க்கப்படுற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு டயத்துல இல்லாம போக தானே போறது. அந்த மாதிரி இந்த தேகம் டயத்துல வந்து டயத்துல போக போறதுதான். இன் டைம் காலத்துக்குட்பட்ட ஒண்ணுதான் இந்த தேகம்ன்றதுனால இந்த தேகம் எல்லாமே மாறின் இருக்கும் பொழுது இதுக்கு மாறாமல் உள்ள சாட்சி பிரத்யட்சமாக சர்வவியாபியாக இருக்கக்கூடிய தேகி நித்தியம் அவத்தியா. ஏன்னா ஆப்ஜெக்டிஃபை பண்ணப்படுற ஒன்று தானே வந்து அழிய முடியும், அழிக்கவும் முடியும். எது ஆப்ஜெக்டிஃபையே பண்ணப்பட முடியாதோ அதுக்கு எங்க ஹானி ஏற்பட போறதுன்றதுனால தேகியானது நித்தியம் அவத்தியா. ஏன்னா இது ஆத்மா அப்படின்னு நீ தெரிஞ்சிக்கவே முடியாது. நான் ஆத்மான்னு தான் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு வஸ்து. இதுன்றதுக்கே உட்படாத ஒரு பொருள் அப்படிங்கிற பொழுது அதுக்கு ஹானி கிடையாது. அப்ப தேகம்ன்றது என்ன, தேகம் இதுங்கிறதுக்கு உட்பட்ட ஒரு விஷயம், அது எப்படியுமே ஹானி. எதெல்லாம் இதுங்கிற ஒரு டிஸ்கார்பினேஷன் அப்படின்னு சொல்றோம், இது என்று தெரிந்து கொள்கின்ற பொருள் அது அழிவுக்கு உட்பட்டது. தேகமானது நான் இது என்று தெரிந்து கொள்வதற்கு உட்பட்டது, அதனால் தேகம் அழியக்கூடியது. ஆனால் நான் என்று மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய வஸ்துவான தேகி நித்தியம் அவத்தியா, அதனால நத்வம் சோதித்து மருகசி. அதனால நீ ஆத்மா அழிய போறதில்லை. இதுன்னு தெரியறது நான் இல்லையே, இதுன்னு தெரியறது எதுவுமே நான் இல்லைங்கிறதுனால, இதுன்னு தெரியறது மட்டும்தான் அழியுங்கிறதுனால் எனக்கு துக்கம் எதுக்காக நான் பட வேண்டி இருக்கிறது கேட்கிறார். இஹ பரமார்த்தத்வாபேக்ஷாயாம் லோகா மோகா வான சம்பவதி இது உக்தம். இது வரைக்கும் என்ன சொல்லி முடிச்சிருக்கார், பரமார்த்த தத்துவ அபேட்சாயாம், பரமார்த்த தத்துவத்தின் ஸ்டாண்ட் பாயிண்டிலிருந்து அதை அபேட்சையாக கொண்டிருக்கும் பொழுது, அதை ஃபோக்கஸில் வச்சுட்டு இருக்கும் பொழுது சோகமோகம் ந சம்பவதி, அதுக்கான அவகாசமே இல்லை. சோகமோகத்திற்கு ஆதாரம் இல்லை. ந கேவலம் பரமார்த்த தத்துவ அபேட்சாயாமே சிந்து. அப்போ பரமார்த்த தத்துவத்தை உற்று விவகாரமாக வந்தாலும் இதுக்கு சோகம் தேவையில்லைன்னு ஆரம்பிக்கிறார். பரமார்த்தம் வியாபகாரிக்கம் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இதால இன்னொரு தடவை சொல்றேன், ஏன்னா பரமார்த்தத்துவன்ற வார்த்தை இருக்கிறதுனால பாரமார்த்திகம் நம்மளுடைய வேதாந்த சாஸ்திரத்துல இந்த பிரக்கிரியை இந்த சம்பிரதாயத்துல இது ரொம்ப அவசியம் புரிஞ்சிக்க வேண்டியது. பரமார்த்தம் விவகாரம், ஏன்னா இதுலதான் நமக்கு முக்காவாசி பேருக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடியது. இந்த விவகாரத்துல இருக்கிறதையும் பாரமார்த்திகத்தையும் நம்ம மாத்தி மாத்தி பேச, இப்போ முக்காவாசி ஆச்சாரியால்
ஆச்சாரியர்களுக்கு பின்னாடி வந்த ராமானுஜ ஆச்சாரியார், மத்துவாச்சாரியார், இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்த கன்ஃபியூஷன் இதுதான். என்னன்னா, விவகாரத்துல இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பரமார்த்தத்தோட லிங்க் பண்ணி பேசும்பொழுது தான் பிரச்சனை. நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், உபதேச ஆனந்தக்கியம் குரு சிஷ்யன்ற ஒரு சம்பவமே இல்லாத பொழுது, சர்வம் பிரம்மன்ற போது எப்படி வந்து உபதேசம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தான் அவர்களுக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா இது அந்த வியாபகாரிகம் பாரமார்த்திகத்தினுடைய தத்துவ ஞானம் இல்லாததுனால ஏற்பட்ட குழப்பம்தான். நம்ம பரமார்த்தத்துல சொல்ற விஷயத்துல விஷயங்களை விவகாரத்துல கொண்டு வர முடியாது. சர்வம் பிரம்ம, நானும் நீ ஒண்ணுதான், எல்லாம் பிரம்மன்தான், அந்த பிரம்மம் ஒரு ஆச்சரியமான சுரூபம்னு சொல்றோம்னா, விவகாரத்துல வந்து என் கை வேற மாதிரி இருக்கே, அங்க இருக்கிற கை வேற மாதிரி இருக்கே, நமக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கே அப்படின்னு கொண்டு வந்துட்டு இதுவும் அதுவும் எப்படி ஒண்ணுன்னு கேட்டோம்னா, அது விவகாரத்தையும் பரமார்த்தத்தையும் சம்பந்தப்படுத்துற மாதிரி ஆயிடும். இது வேற ரியாலிட்டி, அது வேற ரியாலிட்டி. ஒரு பானை சின்னதா இருக்கு, இன்னொரு பானை பெருசா இருக்குங்கிறது விவகாரத்துல ரியாலிட்டி தான். பரமார்த்தமா ரெண்டும் களிமண்ணுங்கிறதும் ரியாலிட்டி தான். அப்போ வியாபகாரிகம் பாரமார்த்திகம் இது ரெண்டுத்தையும் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். அந்த லெவல் ஆஃப் ரியாலிட்டி வேற, இந்த லெவல் ஆஃப் ரியாலிட்டி வேற. அதனால பரமார்த்த தத்துவ அபேக்ஷாயாம் இங்க பகவான் சொல்றது, சர்வம் பிரம்மாண்டத்திலேருந்து நீ பார்க்கும் பொழுது ரெண்டு தேகமே கிடையாது, பல தேகங்கள், நானாத்மம்ங்கிறதே மித்யாதான், பலவாக இருக்கின்றதுன்னு சொல்றதே நீ பலவாகிய தன்மைன்னு எதை வச்சு சொல்ற? இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒருத்தன் இருக்கான், அங்க ஒருத்தன் இருக்கான்றது எதை வச்சு சொல்ற? இதுக்கு நடுவுல ஸ்பேஸ் இருக்கு, நான் என்னுடைய கண்ணுல அவன் தெரிகிறான், அவனுடைய கண்ணுல நான் தெரிகிறேன், ரெண்டு பேருக்குள்ள இதெல்லாம் வச்சுதானே நீ சொல்ற நானாத்வம் இருக்கு? இது அத்தனையுமே பிரம்ம வஸ்துவாக ஆகும் பொழுது என்ன ஆகிறது? ஸ்பேஸும் பிரம்மன், கை கால் ஆட்ரிபியூட்ஸுங்கிறது எல்லாமே பிரம்மன், ஆட்ரிபியூட்ஸ்னே ஒண்ணும் இல்லை. களிமண்ணனுடைய ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதை பல தடவை, களிமண்ணனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பானையே கிடையாது. அப்போ இந்த பிரம்ம வஸ்துவனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தா ஜீவனாவது, நானாத்வமாவது, ஜெகத்தாவது. நீ ஜகத்துன்றத பார்த்துட்டு பார்க்கும்பொழுதுதான் இதுக்கு காரணம் பிரம்ம அப்படின்னு நம்ம சொல்றோம். காரியத்துக்கு காரணம் பிரம்ம, காரியத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த இந்த இது இருக்கு, நான் இருக்கேன்னு எடுத்துக்கும் பொழுது இதுக்கு காரணம் பிரம்மன். ஏன் சொல்றோம்னா, பிரம்மன் தான் சர்வம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரக்கிரியையாக தெரியறது ஒழிய, பிரம்மனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது இது எதுவுமே இல்லை. ஏன் நம்ம இந்த எக்ஸாம்பிள் தான், ட்ரீம்ல இருந்து பார்க்கும்போது சைதன்யத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. ட்ரீமை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது நீங்க சைதன்யம் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தால், கான்சியஸ்னஸ்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தா, சொப்பனத்துல வந்து கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான் இருக்கு, அது இதுவாக தெரியறது அப்போதைக்கு, அவ்வளவுதான். வஸ்துன்னு பார்த்தா கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான் இருக்கு ட்ரீம்ல. அந்த பர்டிகுலர் ட்ரீம்ல வர்ற ஒரு ஒரு ஆக்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்தா இவன் கான்சியஸ்னஸ் தான், அவனும் கான்சியஸ்னஸ் தான் சொல்லலாம். கான்சியஸ்னஸ்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தா இவனும் இல்லை, அவனும் இல்லை, நானும் இல்லை, நான்ற அந்த இண்டிவிஜுவல் வித் ரெஃபரன்ஸ் எதுலேருந்து பார்க்குறோன்றது தான் இருக்கு. அதனால பரமார்த்த தத்துவ அபேட்சையிலேருந்து நீ பார்க்கும் பொழுது ஜெகத்தே இல்லையே, அப்புறம் தானே வந்து ஜெகத் போகிறது, இல்லை நானா ஜீவன்கள் இருக்குங்கிறதெல்லாம் இருந்தால் தானே சாகிறதா உயிரோடு இருக்கிறதான்னு பார்க்க முடியுங்கிறதுனால, பரமார்த்த தத்துவ அபேட்சாயாம் சோகமோகத்துக்கு அவகாசமே இல்லை, நசம்பவதி அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ அர்ஜுனன் வந்து இதெல்லாம் எனக்கு பரமார்த்த தத்துவம்லாம் யாரோ ஞானிகளுக்கு, எனக்கு வந்து பரமார்த்த தத்துவம் புரியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கான். ஏன்னா இது ஏதோ பகவான் நீங்க சொல்றேன் இப்போதைக்கு நான் அதை ஒத்துக்கிறேன், நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுல தான் பரமார்த்த தத்துவம் புரியுது. நான் தான் சர்வாத்மான்ற ஞானம் ஏற்பட்டுடல அர்ஜுனனுக்கு, அந்த பட்சத்துல நான் என்ன பண்ணணும்? இப்ப நான் சோகப்படணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வர்றதுனால, நான் கேவலம் பரமார்த்த தத்துவ அபேட்சாயாமே, அதனால பரமார்த்த தத்துவ அபேட்சை மட்டும் இல்லடாப்பா, நீ சாதாரணமா நீ பண்ண வேண்டியதுன்னு இருக்கு, ஒரு லௌகிகமாக நீ பாரு. இத நான் அர்ஜுனன்ற ஒரு தனிப்பட்ட ஆள், நான் இந்த யுத்தத்தை பண்றதா படாதா, இதுதான் கேள்வி. அதுக்கு சொல்றார், சுதர்மம் அபி அபேக்ஷ்ய நவிகம் பிதுமர்ஹசி தர்மாத்தி யுத்தாச்சிரயஹ அந்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அந்த காலத்தினுடைய ஒரு சிஸ்டம், ஒரு செட்டப்லேருந்து நம்ம பார்க்குறோம். இப்போ அப்போ இருந்த செட்டப் என்ன, வர்ணமாக நாலு வர்ணங்களாக சொசைட்டி பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு வர்ணத்திற்கும் ஒரு செட் ஆஃப் டியூட்டிஸ் கொடுக்கப்பட்டிருந்த காலம். அப்போது அந்த டியூட்டி இவனுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. என்ன டியூட்டி, யுத்தம்ன்ற டியூட்டி இப்போ அவனுக்கு சம்பவிச்சிருக்கு. பல ஒரு விஷயம் ஒரு சந்தர்ப்பம் சம்பவிக்கிறதுனா அதுக்கு ஒத்த மட்டும் காரணமாக இருக்க முடியாது, ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்க தான் இருக்குது. யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இது அர்ஜுன ஒரு தனிப்பட்ட ஆளுனுடைய ஒரு இதனால் வந்திருக்கிற யுத்தம் இல்லை. இதில் வந்து பல பேர்களுடைய ஒரு ஆக்ஷன்ஸு, சிச்சுவேஷன்ஸ், ஒவ்வொருத்த ஏன் அப்படி ஆக்ட் பண்ணான்னா அவனுக்கு ஒரு காரணம் இருக்குது. துரியோதனை ஏன் அப்படி இருக்கான், ஜானாமி தர்மம் நச்சமேன பிரவிற்த்தி, எனக்கு தர்மம் இருக்குன்னு தெரியும், தர்மம் எதுன்னு தெரியும், ஆனால் அதில் எனக்கு பிரவிற்த்தி இல்லை. அவன் ஏன் அப்படி இருக்கான், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அவன் வளர்ந்த விதம், அவன் கண்ணு தெரியாத ஒரு அப்பா, கண்ணை மூடிண்ட ஒரு அம்மா, இந்த மாதிரி ஒரு பேரண்டேஜில் அவன் வளர்ந்துருக்கான். அவனை சுற்றி இருந்த சூழ்நிலைகள் அது ஒரு அதுக்கு துரியோதனம் காரணமாக முடியாது. அப்போ அவனே ஒரு சிச்சுவேஷன்ஸினுடைய ப்ராடக்ட் தான். இவன் பீஷ்மர் அவர் ஒரு சிச்சுவேஷனுடைய ப்ராடக்ட், துரோணர் அவர் ஒரு சிச்சுவேஷனுடைய ப்ராடக்ட், தர்மபுத்திரர் அவர் சிச்சுவேஷனுடைய ஒரு ப்ராடக்ட், அவரையும் சூது விளையாடணும். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களுடைய சேர்க்கையினால தான் இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு. அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ரெண்டு விஷயம் தெரிகிறது, இந்த யுத்தத்தை ஜெயிச்சு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டியது ஒரு பாயிண்ட், அது கிளியரா இருக்கு. ஏன்னா இவன் அந்த பக்கம் வந்து அவன் வந்து ஆத்ததாயி, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிச்சவன் துரியோதனன். அதை தவிர தர்மமாக ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுங்கிற பொழுது அதுக்கு ரைட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தர்மபுத்திரருக்கு ஆட்சி வரணும், அப்போதான் பிரஜைகளுக்கு நல்லது ஏற்படும்ங்கிறதுனால இது தர்மயுத்தம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அர்ஜுனனுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் யுத்தத்தினால என்ன நல்லது வரப்போகிறது, ஹானி தான் ஏற்பட போகிறது, ஆயிரக்கணக்கான மக்களினுடைய மிருத்யு சம்பவிக்க போகிறதுங்கிறதுனால பண்ணலாமா வேண்டாமா, இது இன்னொரு பக்கம். அப்போ இதில் வந்து நீ சூஸ் பண்ணணுங்கிறதுனால பகவான் என்ன சொல்கிறார், சுதர்மம்னு நீ பார், சுதர்மம் அப்படிக்கு அவேட்சிய, நீ இது ஸ்வதர்மமாக பார். ஏன் இது ஸ்வதர்மம் அப்படின்னா, அவனுடைய சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு ரெண்டு விதமான தர்மம் சொல்கிறோம். சாமானிய தர்மம் என்னென்னா, எல்லா புத்தி இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் சாமான்யமாக தெரியக்கூடியது, பொய் சொல்லாத, திருடாத, கொலை பண்ணாத, இந்த மாதிரி விஷயம். ஏன் சாமான்யமாக தெரியறதுனா, நமக்கு எது நடக்கக்கூடாதோ அது நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாதுங்கிறது இயற்கையாகவே இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஞானம். ஏன்னா தெரியும், என்ன குத்தினா வலிக்குது, அவனை நான் குத்தினாலும் வலிக்கும்ன்றது தெரியும். ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் சின்ன பசங்களுக்குலேருந்து எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம வந்து அடுத்தவனுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது புத்தியில கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை சாமானிய தர்மம்னு சொல்றோம். விசேஷ தர்மம்னா என்னன்னா, உன்னுடைய சந்தர்ப்பத்தினால, உன்னுடைய தொழிலினாலையும் உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் நம்ம இப்போ விசேஷ தர்மம்னு எடுத்துக்கிறோம். அந்த காலகட்டங்களில் அது வர்ண தர்மமாக இருந்ததுனால அந்த வர்ணத்திற்கு உட்பட்டு அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து விசேஷ தர்மம் என்ன செய்யணும். இப்போ அந்த சந்தர்ப்பம் பல சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். இவனுக்கு யுத்தம்ன்ற ஒரு சந்தர்ப்பம், தர்ம யுத்தம்ன்ற ஒரு சந்தர்ப்பம் இப்போ அமைஞ்சிருக்கு. தர்மாத்தி யுத்தாது ஸ்ரேயா அந்யத்து க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. சுதர்மம் இந்த மாதிரி அமையும் பொழுது என்ன அமையிறது, ஒரு தர்ம யுத்தம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ அவனுக்கு அமைஞ்சிருக்கு. இதை விட ஒரு க்ஷத்திரி எனக்கு என்ன தேவைன்னு கேட்குறான். க்ஷாத்திர தர்மம், யுத்தம் செய்ய வேண்டியது, பல விதமான யுத்தம் சம்பவிக்கலாம், இவன் அதர்ம பக்கம் நிற்கலாம். அந்த மாதிரி இப்போ அந்த பக்கம் துரியோதனன் பக்கம் இருக்கிறவன் எல்லாரும் வந்து துரியோதனனுக்கு வந்து செய்யணும்னு நினைச்சு வரல, ஒரு சந்தர்ப்பத்தினால அவனும் வந்து நிற்கிறான். ஆனால் அவன் நிற்கிற பட்சம் தர்ம பட்சம் கிடையாது, அதனால கில்ட்டு நிற்க தான் போறது. இப்போ இங்கே வந்து தர்மத்து பக்கம் இருக்க, தர்மாதி யுத்தா சேயா அந்நிய க்ஷத்ரியஸ், அப்படி இருக்கும்பொழுது ஒரு க்ஷத்திரியனுக்கு அதுதானே சுதர்மம்.
தர்மத்தை நிலைநாட்டுறதான சுதர்மம். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு அமையாதுரா, அதனால இதை விட ஸ்ரேயஸ்கரக்கூடியது எதுவும் இல்லை, அதனால நீ வெறும் சுதர்மமாக பார்த்தாலும் நீ இந்த யுத்தத்தை செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னார். பாஷ்யம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். எதிர்ச்சையாச்ச உபபன்னம் சொர்க்கத்வாரம் அபாவிருதம் சுகினா க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தம் ஈதிருஷம். எதிர்ச்சையாச்ச உபபன்னம், நம்ம சொன்ன மாதிரி இது தானாக அமைஞ்சது, நீயா போய் தேடின்றதுன்னு சொல்ல முடியாது, உனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னாலும் இது அமைஞ்சது எதிர்ச்சையா. இன்ஃபேக்ட் அர்ஜுனன் விரும்பாமலே தான் இது நடந்து, அஞ்சு வீடு வரைக்கும் இறங்கி வந்தாச்சு கொடுக்க மாட்டேன்ட்டான், அதனால பண்ண வேண்டியதா படுத்தி வைத்தான். அப்போ எதிர்ச்சையாக உபபந்தம் அப்பிரார்த்தித்தையா என்றார் பாஷ்யகாரர். நீயாக வேண்டாமல் கிடைச்சிருக்கு, இது என்ன கொடுக்கக்கூடியது, சொர்க்கத்வாரத்தை கொடுக்கக்கூடியது, சொர்க்கத்வாரத்தை திறந்திருக்கு உனக்கு. சுகினக க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தம் ஈதிருஷம். இந்த மாதிரி யுத்தத்தை கிடைச்சவன் வந்து சந்தோஷத்தைப்படக்கூடியவன். ஏன்னா ஏன் ஏன்னா யுத்தத்துல ஜெயிச்சா ராஜ்யம் சொல்ல போறாரு பின்னாடி, இல்லையா சொர்க்கம். சொர்க்கம்ன்றது எப்படி தெரியும்னா சாஸ்திரம் சொல்றதை வச்சுதானே, வர்ண விபாகம் பண்ணும். அதனாலதான் இது சாஸ்திரியம்தான் வர்ணம்ன்றது புரியறது. ஏன்னா இதனால சொர்க்கம் கிடைக்கிறது அப்படின்னு பகவான் சொல்றார். சொர்க்கம் கிடைக்கிறதுன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அப்போ சாஸ்திரத்துக்கு சாஸ்திரம் தானே சொர்க்கம்ன்ற நரகத்தை பத்தி சொல்ல போறது. அப்ப வர்ண விபாகம் சாஸ்திர சம்மதம் தான். அதனால யுத்தம் ஈதிருஷம் லபந்தே யுத்தம் ஈதிருஷம் சுகினஹ க்ஷத்ரியாஹ. யாருக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கோ அப்படிப்பட்ட க்ஷத்ரியன் சந்தோஷத்தை அடையக்கூடியவன் சுகத்தை அடையக்கூடியவன்றார். அத்தச்சேத்துவமிமம் தர்மம் சங்கிரா தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி அத்தஹா ஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி. அதனால ஏற்கனவே என்ன சொன்னார் போன ஸ்லோகத்துல, சொர்க்கத்வாரம் அபாவிருத்தம், சொர்க்கம்னு சொன்னார் இல்லையா, புண்ணியத்தினால கிடைக்கக்கூடியது சொர்க்கம். இப்ப தர்மம் சங்கிராமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி, நீ பண்ணல இந்த தர்ம யுத்தத்தினால் என்ன ஆகும், பாபம் அவாப்ஸ்யசி, நீ பாபத்தை சம்பவிப்பாய். பாபம் புண்ணியம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், திருஷ்டபலம் அதிருஷ்டபலம்னு ரெண்டு உண்டு ஒரு ஒரு காரியத்துக்கும். திருஷ்டபலம்னா என்னன்னா நேரடியாக அந்த காரியத்தினால அடையக்கூடிய ஒரு பலன். அதிருஷ்ட பலன்ன்றது அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத பலன். அது ஏன் ஏற்படுறதுன்னா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது காரியத்தை ஒட்டியே அது செய்யக்கூடியதா செய்யக்கூடாததான்ற ஒரு புத்தி நமக்கு உண்டு. எப்படி செய்யணும், இதை செய்யலாமா கூடாதான்றது ஒரு புத்தியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் ஒரு நிலத்தை வாங்குறேன்னா அது தர்மப்படியும் வாங்கலாம் அதர்மப்படியும் வாங்கலாம். எது தர்மம் எது அதர்மம் நமக்கு தெரியும். ஒரு பர்சனோட விவகாரம் பண்ணும் பொழுது எது தர்மம் எது அதர்மம் நமக்கு தெரியும். அப்போ ஒருத்தனை வந்து நம்ம ஒரு ஒருத்தனை கெடுதல் பண்றோம், அதுக்கு திருஷ்டமாக பலன் கிடைக்கும். அவன் ஒரு காலத்துல நம்ம கோச்சிக்க போறான், இல்லை நமக்கு ஏதாவது விபரீதமான ஒன்று நமக்கு பண்ணதான் போறான், இல்லை நம்ம அவன் ஒன்றும் பண்ணாம போனா கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு கில்ட் வர போறது, இந்த மாதிரி பல இதெல்லாம் திருஷ்டம் கண்ணுக்கு தெரிஞ்சு. இதை தவிர அந்த மாதிரி ஒருத்தனை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு புத்தியில வந்து அதர்மம்னு தெரிஞ்சும் நீ அதை செஞ்சேன்னா அதுக்கான அதிர்ஷ்ட பலம்னு ஒன்று இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது, அதுதான் பாபம் அப்படின்னு சொல்றது. அந்த பாபத்துக்கு தனியாக பலன் உண்டு, புண்ணியமாக நீ செய்யும் பொழுது பலன் உண்டு. இதுதான் பாபம் புண்ணியம். இந்த பாப புண்ணியத்தை நம்ம மூன்று விதமாக இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது, சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தம்னு. ஏன்னா எத்தனையோ ஜென்மாக்கள் ஜீவனுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சிருஷ்டி அனாதி, ஜீவன் அனாதி, ஆரம்பம் இல்லாதது. அப்போ எத்தனையோ ஜென்மால நான் பாவத்தையும் பண்ணியிருக்கேன், பாவத்தையும் பண்ணத்தையும் பண்ணிட்டு வந்திருக்க போறேன் மனுஷ ஜென்மாவாக இருக்கும் பொழுது. இதுல வந்து மிருகங்களுக்கெல்லாம் பாவ புண்ணியம் கிடையாது, அதெல்லாம் போக சரீரம் தான்.
அப்போ பாப புண்ணியம் எத்தனையோ வர்றத சஞ்சிதம்னு சொல்றோம். அதிலிருந்து ஒரு சில புண்ணிய பாபத்தை எடுத்துட்டு இந்த ஜென்மம் ஏற்படுறது, அதுக்கு தாரப்தம்னு பேர், ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர இந்த ஜென்மால நம்ம வந்து சம்பாதிக்கிற புண்ணிய பாபத்துக்கு ஆகாம் என்னது, இது மூணு. இதுதான் பாபம் புண்ணியத்தை பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். இப்போ இந்த இடத்துல நீ அத்தச்சேத்துவம் இமம் தர்மியம்னா சங்கிராமம்னா கரிஷ்யசி, இந்த தர்ம யுத்தத்தை செய்யாம போனா நீ பாபத்தை சம்பாதிப்பன்னு சொல்ற. அது ஏன் செய்யாம போனா பாபத்தை சம்பாதிப்ப? ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னார், இது எதிர்ச்சையாச்ச உபபன்னம், உனக்கு இந்த இது ஏற்பட்டிருக்கு. என்னுடைய யஜ்யமான இந்த சிருஷ்டியில நான் நடத்தி வந்துட்டு இந்த சிருஷ்டியில ஒருவரையும் ஒரு காரியம் செய்யக்கூடிய சூழ்நிலையில நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். பகவானுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நான் சொல்றேன், பகவான் என்ன சொல்ல வர, நான் உன்னை கொண்டு வந்து ஒரு சந்தர்ப்பத்துல நிறுத்துறேன்ப்பா, உனக்கு இதுதான் தர்மம்ன்றதையும் நான் சொல்லியிருக்கேன், உன்னை தர்மம் செய்ய புத்தியில கொடுத்துருக்கேன், உன்னை தர்மம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில உன்னை கொண்டு நிறுத்தியிருக்கேன். அப்போ நீ அந்த தர்மத்தை செய்யும் பொழுது என்னுடைய இந்த யஜ்யமானது சரியான வழியில போக போகுது. ஏன்னா உனக்கு தர்மம் எதுன்றது தெரியும், தர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில உனக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன், அதற்கான சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப நீ தர்மத்தை செஞ்சேன்னா என் யஜ்யம் நடக்க போறது. அப்ப நீ தர்மத்தை செய்யாமல் போனேன்னா, அதர்மத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது, நீ தர்மத்தை செய்யாம விட்டுட்டா கூட என்ன ஆகிறது, வேற ஒண்ணுதான் அங்க நடக்க போகுது. அப்போ இந்த யஜ்யமானது நடக்க வேண்டியது நடக்காமல் நடக்கக்கூடாதது நடக்கிறது. இப்ப அர்ஜுனன் நகர்ந்து போயிட்டான்னா கர்ணன் ஜெயிக்க போறான், அப்போ அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட வேண்டிய தர்மம் அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படாம போக போறது. அப்ப என்ன ஆறுது, அது அது நடந்ததுக்கான காரணம் யாரு, இப்போ அர்ஜுனனுடைய ஃப்ரீவில் தானே காரணம், பண்ண வேண்டியதை அவன் பண்ணாம போயிட்டான். செய்ய வேண்டியது செய்யாம போனதுனால் பாபம் செஞ்சதுக்கு சமமா ஆயிடுறது. அதனால பாபம் அவாப்சியசி, திரும்பி வேற போகிறான், அது ஒரு ஆக்ஷன். செய்ய வேண்டியது செய்யாமல் இவனாக ஒரு ஆக்ஷன் எடுத்துதானே யுத்தத்திலிருந்து ரிட்ரீட் பண்றான், அப்போ பாபம் சம்பவிக்கிறதுரா. ஏன்னா நீ உனக்கு நீ செய்ய வேண்டியது அது நீ செய்ய, அதனாலதான் அகரணே பிரத்யவாயா, செய்யாமல் போனால் பாபம்னு சொல்லியிருக்கு. ஏன் வேற நீ செய்யற அந்த டயத்துல, அது தவிர அதனால நடக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆக்ஷன் நீ ஸ்டாப் பண்றதுனால உனக்கு பாபம் வர்றது. ஏன் இப்போ சந்தியாவந்தனாதிகளை பத்தி சொல்லும்போது அகரணே பிரத்யவாயா, அதுக்கு தனியாக பலன் சொல்லப்படலை, சந்தியாவந்தனத்துக்கோ உபாசனமோ ஏன் சொல்லப்படல, நித்திய கர்மாவுக்கு பலன் சொல்லப்படல, அகரணே பிரத்யவாயம் சொல்லியிருக்கு. செய்யாவிட்டால் பிரத்யவாயம்ன்ற பாபம் ஏற்படுறது. இது மற்ற பல இதுக்கெல்லாம் காமியார்த்தமாக எல்லாத்துக்கும் சொர்க்காதி பலன்கள், புத்திரன் காரி திருஷ்டி இஷ்டி பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த நித்திய கர்மாவுக்கு சொல்லப்படலை. ஏன்னா பிராதசந்தியினால ராத்திரி கிருத்தம் பாபம் போறது, சாயம் சந்தியினால அணியில பகல்ல பண்ணக்கூடிய பாபம் போறதுன்னெலாம் சொல்லியிருக்கு. ஆனா அதை செய்யலை என்ன பிரத்யவாய தோஷம் சம்பவிக்கும் சொல்லியிருக்குன்னா, ஏன்னா அதை செய்ய வேண்டிய டயத்தில் நீ வேற என்னத்தையா செய்ய போற, ஏற்கனவே நீ செஞ்ச பாபத்தை வந்து நிவர்த்தி பண்ண வேண்டியதை நீ பண்ணாம விடுறதுனால பாபம் இருக்கு சம்பவிக்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். செய்யாத ஒண்ணு பாபத்தை ஏற்படுத்தாது நேரடியாக, ஆனால் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உனக்கு ஏற்பட்டு கொடுத்துருக்கும் போது நீ செய்யாததுனால பாபத்துக்கு நீ காரணமாயிடுறதுனால நீ பாபத்தை சம்பவிக்கிற, உனக்கு பாபம் சம்பவிக்கிற அப்படிங்கிறதுனால அச்சதேத்வம் இவம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்சித்வா பாபம் அவாப்ஸ்யசி, நீ பாபத்தை தான் ஏற்படுத்திக்க போற. ந கேவலம் ஸ்வதர்ம கீர்த்தி பரித்யாக அகீர்த்திஞ்சாபி பூதானி கதைஷ்யந்தி தேவ்யாம் சம்பாவிதஸ்ய ச அகீர்த்தி மரணாத் அதிருச்சதே. இது வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன், அகீர்த்திஞ்சாபி பூதானி கதைஷ்யந்தி, உன்னை பத்தி கீர்த்தி இல்லாத விஷயங்களை சொல்ல போறா,
சம்பாவிதீர்த்தி மரணாத திரிச்சதே. அகீர்த்தி இருக்குவாரு, நீயே ஒரு காரியம் பண்ணி ஒரு தப்பு பண்ண அதனால ஒரு அகீர்த்தி வந்தா அது கூட சகிச்சுக்கலாம். ஏன்னா நான் பண்ணிட்டாமா இது பண்ணேன். இங்க வந்து நீ வந்து யுத்தம் பண்றதுக்கு லாயக்கு இல்லை லாயக்கு இல்லைன்னு அவன் பேச போறான். ஆனா நீ அதனால இல்லையே, நீ விட்டுட்டு போறது கிருப்பையினால விட்டுட்டு போற. அதான் அடுத்த இதுல பாஷ்யக்காரர் சொல்ல போற, நான் கிருப்பையா. ஆனா நீ வந்து கிருப்பையினால இல்ல, பயந்து போய் தான் போறேன்னு அவன் பேச போறான். அதோட உனக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயம் இருக்காது. மரணாத திரிச்சதே சம்பாவித கீர்த்தியே வரம் மரணம் இல்லை அத்தா. அதனால இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கிக்கிறத விட, வாங்கிட்டு வாழ்க்கை முழுக்க இந்த அவப்பெயரோட வாழறத விட மரணமே பரவாயில்லடான்னு சொல்ற. ஏன் பயாத்ரணாது பரதம் மம்சியந்தே த்வாம் மகாரதாஹ ஏஷாம் ச த்வம் பஹுமதஹ பூத்வா யாஸ்யசி லாகவம். மகாரதாஹ கர்ணன் துரியோதனன் மகாரதி என்ன பண்றான், என்ன சொல்ல போறான் அவன்லாம் மகாரதியிலன்னா, கர்ணாதிப்பியா பயாது, கர்ணன் அஸ்வத்வாமா முதலானவர்கள்ட்ட இருக்க பயத்தினால், ரணாது ரணாது யுத்தாத் உபரதம் நிவர்த்தம் அம்சந்தே, யுத்தத்திலிருந்து ஓடி போயிட்ட நீனே அவங்கெல்லாம் அப்படிதான் கன்க்ளூட் பண்ணுவான். சிந்தயிஷ்யந்தி அப்படிதான் நினைப்பான். ந கிருபையா இதி, உன்னை நீ வந்து கிருப்பையினாலதான் விட்டுட்டு போன அப்படின்னு நினைக்க மாட்டான். யாரு மகாரதாக துரியோதன பிரபதையா, துரியோதன முதலானவன்லாம் அப்படிதான் நினைப்பான். பயத்துல ஓட்டான், அவன் கர்ணனை பார்த்தான்பா, இவன்கிட்ட வந்து அவன்கிட்ட இருக்கிற கவச குண்டலத்தையும் அஸ்திரங்களையும் பார்த்து ஓடிபுட்டான் அர்ஜுனன். ஏஷாம் சத்வம் துரியோதனாதீனாம் பகுமதா பகவிர் குணேர் யுக்தா இத்யேவம் பகுமதா பூத்வா புனஹ யாஸ்யசி லாகவம். அவர்களால வந்து நீ வந்து பெரிய பெரிய குணத்தோடையவன் நினைச்சிட்டு இருந்த நீ இப்ப வந்து அவனுக்கு ரொம்ப எள்ளி நகையாடுற விஷயமா லகுவா போயிடுவேன். தேவையா இதெல்லாம்னு சாமான்யமா கேக்குறார். இது ஒன்றும் பெரிய சாஸ்திரார்த்த விசாரம் கிடையாது. சாமான்யமா அர்ஜுனனுக்கு நீ பரமார்த்தத்தையே விடு, நீ உலக லாஜிக் படியே நீ என்னத்தை பெருசா கண்டுற போற யுத்தத்துல இருந்து போயின்னு கேக்குற. அவாக்கியவாதாம் பகூன் வதிஷ்யந்தி தபாஹிதா இந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரன்னு கேட்கக்கூடியதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். அநேக பிரகாரான் வதிஷ்யந்தி, பலவிதமான வார்த்தைகள், சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லி வண்ண வந்து நிந்தனம் பண்ணுவான். சத்ரவஹா நிந்தந்தஹா குதஸ் குத்சயந்தஹா குத்சயதந்தஹா தவ துதீயம் சாமர்த்தியம், உன்னுடைய சாமர்த்தியம் திறமையை பத்தி கண்டபடி பேசுவான். நிவாத கவச்சாதி யுத்தா யுத்த நிமித்தம், என்ன காற்று புகாத நிவாத கவச்சாதி, அவன் அர்ஜுனனுடைய சாமர்த்தியத்தை பத்தி சொல்றார். தஸ்மாத்து ததஹா, அது கரெக்டா என்னன்னு தெரியல, டீக்கா போட்டிருக்க. நிவாத கவச்சம் பத்தி தெரியல என்ன, நான் பார்த்தேன் தஸ்மாத் ததஹா நிந்தா பிராப்தேகே துக்காது துக்கதரம்னு கிம், அந்த மாதிரி ஒரு நிந்த உனக்கு ஏற்படுறதை விட என்ன துக்கத்தை கொடுக்கக்கூடியது இருக்க முடியும் வேற. அதெல்லாம் கஷ்டமா இருக்கும் உனக்கு, அவன் வந்து பின்னாடி பேச போறதெல்லாம். அதனால ததஹா கஷ்டதரம் துக்கம் நாஸ்தி, அதை விட துக்கதரமாக அதை விட துக்கம் கொடுக்கக்கூடியது வேற இருக்காது. உன்னை இஷ்டத்துக்கு பேசுவான், வாழ்க்கை முழுக்க நீ இதை கேட்டுட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஏன்னா நீ நிஜமாவே யுத்தத்துக்கு பயந்து ஓடி இருந்தேன்னா இதை பத்தி நீ கவலைப்பட மாட்டேன். வேற ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லி அதை வந்து நீ உன் மைண்ட்ல வந்து உன்னை சமாதானப்படுத்திட்டுருவ. இங்க அப்படி இல்லை, ஏதோ பாவம் துரியோதனம் சாக போறான்னு நினைச்சிட்டு நீ கஷ்டப்பட்டு இருக்கு, நம்மளோட பெரியப்பா பையனை வந்து சாகடிக்கணும்ன்ற ஒரு கிருப்பையினால போற. ஆனா உன் சாமர்த்தியத்தையே கண்டபடி இஷ்டத்துக்கு பேசுவான், தேவையாதுன்ற. யுத்த யுத்தஹா புனஹா கிரியமானே, என்னடா பகவான் வந்து சண்டையில போட்டு உன்னை இழுத்து விடுறாருன்னு யோசிக்கலாம். பின்னாடி அதை பத்தி சொல்ல வர, இருந்தாலும் சாமான்யமா சொல்றாரு, கரெக்ட் தானே அவர் சொல்றது. லௌகிகமா பார்த்தா சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. யுத்தா
ஏன்னா தர்மப்படியும் அது வந்து அர்ஜுனன் பண்ண போறதுதான் ரைட்டு. தனிப்பட்ட முறையிலையும் அர்ஜுனன் வந்து இது எதுக்கு இப்ப அவன் என்னத்தை சாதிச்சிட போறான், கிருபைய கருணையை பார்த்து துரியோதன உயிர் வாழ போறான்னாலும் உலகத்து கெடுதல் தானே ஏற்பட போறது, இவனுக்கும் கெடுதல் எல்லாருக்கும். அதனால இங்க செய்ய வேண்டிதான் இருக்குன்றதுனால செய்ய சொல்றார். யுத்தகா புனகா கியமானே கர்ணாதிபிகி ஹதோவா பிராப்ஸ், அப்படி செய்யும் பட்சத்தில் ஹதோவா பிராப்ஸசி ஸ்வர்க்கம் சித்வாவா போக்ஷசே மகிம் தஸ்மாது திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருதநிச்சயா. நீ இந்த யுத்தத்தை செஞ்சு உயிரை விட்டுட்டேன்னா என்ன ஆக போறது? ஸ்வர்க்கம். அதோவா பிராப்ஸசி ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கத்வாரம் அபாவிருத்தம் முதலே சொல்லிட்ட. ஏன்னா தர்ம யுத்தம், அதனால சாஸ்திர தர்மத்தை தான் நீ செஞ்ச, உனக்காக நீ செய்யலையே. தனிப்பட்ட நான் நான் நாட்டை ஆண்டு சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு வெறியில நீ பண்ணல. ஏன்னா நீ அஞ்சு வீடு போறோம்னு ஒத்துண்டுதான் போன. அப்போ நீ வந்து இந்த ராஜ்யம் வேணும் ராஜ்யம் வேணும்ன்ற ஒரு உன்னுடைய தனிப்பட்ட இச்சையினால நீ பண்ணல. அப்ப எதுக்காக பண்றன்னா தர்மத்துக்காக நீ பண்ற. தர்மத்துக்காக பண்ணும் பொழுது இது சொர்க்கம்தான் உனக்கு கிடைக்கும். சுவார்த்த பரித்தியாகம் ஆயிடுச்சு இங்கே இருக்கு. அதோவா பிராப்ஸசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷசே மகிம். சரி, நீ தர்மமாக யுத்தத்தை பண்ண, அதுக்காக நீ வந்து சந்தோஷம் பின்னாடி அனுபவிக்க போறேன்றது இல்லாம ஆயிடாது இல்லையா? இவன்தோ இவனுடைய ஆப்ஜெக்டிவ் வந்து தர்மம் தான்னாலும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவன் ராஜாவாக தானே போறான். அப்போ அந்த ராஜ்ய சுகத்தை அனுபவிக்க தான் போகிற நீ. என்ன ஜித்வாவா போக்ஷசே மகிம், இல்லை அப்படி நீ ஜெயிச்சாலும் உனக்கு நல்லது, தோத்தாலும் நல்லதுதான். தோத்தான்றத விட இங்கே உயிரை விட்டாலும் சொர்க்கம்தான் கிடைக்க போகுது. ஏன்னா தோத்து திரும்பி போயிட போறது இல்லைங்கிற பட்சத்துல தான் பேசுறாரு பகவான். தோத்தான்னா உயிர் போயிடுதுன்னு அர்த்தம். ஹதோவா பிராப்ஸசி ஸ்வர்க்கம்னு சொல்லிட்டார் முடிஞ்சது. ஜித்வாவா ஒன்னு ஜெயிக்கணும் இல்ல உயிரை விடணும், இது ரெண்டுத்துக்குள்ளதான சாய்ஸ். அதனால்தான் கிருதநிச்சய ஹாக்கு பாஷ்யக்காரர் ஜேஷ்யாமி சத்ருன் மரிஷ்யாமி வா இ நிச்சயம் கிருத்வா ஏஷ்யாமி சத்ருன்னு வா மரிஷ்யாமி. ஒண்ணு சத்ருவை ஜெயிக்கணும் இல்ல உயிரை விடணும், இது ரெண்டுத்துல நீ முடிவு பண்ணிட்டு இருந்த இதுதான் நடக்க போறதுன்னு கிருதநிச்சயா. அதனால இந்த மாதிரி முடிவை பண்ணிட்டு ஒண்ணு ஜெயிப்பேன் இல்ல உயிரை விடுவேன்றத நீ முடிவு பண்ணிக்கோ. அதாவது அந்த மொத்தமாவே அதான் முடிவு. நான் இப்ப நான் இனிமே இங்கேயிருந்து ஓட மாட்டேன், அதுக்கு பதிலா ஒண்ணு ஜெயிப்பேன் இல்ல உயிரை விடுவேன் அப்படின்னு நீ முடிவு பண்ணிக்கோங்கிறத கிருதநிச்சயான்னு தஸ்மாது திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருதநிச்சயா. நிச்சயம் கிருத்வா முடிவு பண்ணிட்டு ஏன் ஹதோவா பிராப்ஸசி ஹதா சன்னு ஸ்வர்க்கம் பிராப்ஸசி ஜித்வாவா கர்ணாதீன் ஷூரான் போக்ஷசே மகிம். கர்ணன் முதலானவற்றை ஜெயித்து, என்ன அங்க ஜெயித்துன்னு தான் சொல்ற, கொன்றுன்னு சொல்லல. ஆனா தன்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஹதஹான்னு சொல்லிடுற, தோற்றுன்னு சொல்லல. தோத்தா சொர்க்கம் கிடைக்கும் சொல்ல, உயிரை விட்டா சொர்க்கம் கிடைக்கும், ஜெயிச்சா நீ வந்து ராஜ்யத்தை ஆளுவ. அங்க வந்து கர்ணனை கொன்னா நீ ராஜ்யத்தை ஆளுவேன்னு சொல்லலங்க. அதனால உபயதாபி தவ லாபகா ஏவேத்திய அபிப்பிராயா யதஹா ஏவம் தஸ்மாது உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயா ஜேஷ்யாமி சத்ருன் மரிஷ்யாமி வா நிச்சயம் கிருத்துவா. அதனால ஒண்ணு ஜெயித்து சத்ருக்களை ஜெயிப்பேன், இல்லால் இல்லை என்றால் உயிரை விழுவேன் என்ற நிச்சயத்தோடு யுத்தத்திற்கு புறப்படு எழுந்திருன்ற கிருத நிச்சயா உத்திஷ்ட எழுதுறா கௌந்தேய. நீ சாதாரண ஆள் இல்ல குந்திபுத்திரன், அதனால நீ இந்த மாதிரிலாம் கோழத்தனம் காமிக்காதேங்கிறார். தத்ர யுத்தம் சுதர்மம் இத்தியவம் யுத்தியமானஸ்ய உபேக்ஷா உபதேசம் இமம் சுருணும். அதனால யுத்தம் சுதர்மஹா இத்தியவம், எப்படி நீ யுத்தம் பண்ணணும்? சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயௌ ததோ யுத்தாய யுத்யஸ்வ தெய்வம் பாபம் அவாப்ஸ்யசி. யுத்தம் பண்ணா ஏன் இங்க பாபம் கிடைக்காது? எப்படி பண்ணா பாபம் கிடைக்காது? சுகதுக்கே சமே கிருத்வா, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்த்து யுத்தம் பண்ண. எனக்கு சுகம் வேணும் துக்கம் வேண்டாம், இதுல எது வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, தர்மம் முக்கியம் அப்படின்னு பாரு. ராகத்வேஷோ அகிருத்வா, சுகதுக்கத்தை சமமா பாக்குறதுன்னா என்ன? ராகத்வேஷம் பார்க்காது. இது எனக்கு பிடிக்குமே, இவனை கொல்ல வேண்டாம்,
எனக்கு விக்ரணன் வந்து கொல்றதுல அவ்வளவு இஷ்டம் இல்லை அப்படிலாம் பார்த்துட்டு இருக்காரு. எது தர்மம் எது அதர்மம் அதுதான் பார்க்கணும். ராகத்வேஷோ அகிருத்வா சுகதுக்கே சமய கிருத்வாக்கு பாஷ்யக்காரர் ராகத்வேஷோ அகிருத்வா ததா லாபாலாபோ ஜெயாஜயோ ச சமௌ கிருத்வா ஜெயிச்சோம் தோத்தோம் ஜெயிச்சா லாபம் தோத்தமா ஸ்வர்க்கம் இதை பத்தி நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இந்த தர்மத்தை நீ செய்யணும். ஏன் சொல்றாரு நமக்கு சொல்றாரு அது காரியத்தை எப்படிடா பண்ணணும்னா தர்மத்தை பண்ணிட்டே போ. எது தர்மம் உனக்கு எது தர்மம்னு எப்படி தெரியும்? உன்னுடைய சந்தர்ப்பத்துல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் தர்மம். ஸோ ரெண்டுமே சாமானிய தர்மமும் புத்தியில தெரியும், விசேஷ தர்மமும் நமக்கு இந்த காலத்திலுமே தெரியுது. என்னுடைய சந்தர்ப்பத்துல நான் இப்போ ஒரு டாக்டர்னா இந்த ஆஸ் அ டாக்டர் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, விசேஷ தர்மம் தானே. அப்போ ஆஸ் அ லாயர் என்ன பண்ணணும், ஆஸ் அ சன் என்ன பண்ணணும், இது எல்லாமே விசேஷ தர்மத்துல தானே சேர்றது. இப்போ என்ன ஒரு ரோல் ஸ்பெசிஃபிக்கா வரும்பொழுது அது டியூட்டி ஸ்பெசிஃபிக்கா வரும்பொழுது அது விசேஷ தர்மம். ஜெனரல் ஹியூமனிட்டி ரிலேட்டடா வரும்போது அது சாமானிய தர்மம் அப்படிதானே, அந்த காலத்திலயும் அப்படிதான். ஆனா அன்றைய மாடல்ல அது வர்ண தர்மமாக இருக்குது. இன்னைக்கு சோசியல் செட்டப்ல நமக்கு இப்போ ஒரு தர்மம் இருக்கு, அது விசேஷ தர்மம். அப்போ அதுக்கு நடந்த விசேஷ சாமானிய தர்மங்களுக்கு நடுவில் எது ரெண்டு விஷயம் ரெண்டு கான்டெக்ட்ல எது தர்மம்ன்றதை மட்டும் பார். லாப லாபம் ஜெயாஜயத்தை பார்க்காத, சமோ கிருத்வா எது ஏற்பட்டாலும் சமம், பகவான் இதை நம்ம கொடுத்துருக்கார் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுன்னு போறோன்றதோட பார்த்துட்டு போன்றதுதான் இங்க என்னுடைய தாத்பரியம். லாபா லாபோ ஜெயாஜயோ சமோ கிருத்வா ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ கடஸ்வம் நைவம் யுத்தம் குருவன் பாபமவாப்ஸ்யசி இத்யேஷா உபதேஷா பிராசங்கிகா. அப்போ இப்படிப்பட்ட யுத்தம் ஏவம் யுத்தம் குருவன் ந பாபமவாப்ஸ்யசி, இப்படி மாதிரி நீ யுத்தத்தை பண்ணும்போது உனக்கு பாபம் கிடையாது. நீ வந்து இதே யுத்தத்தை உன்னோட சுவார்த்தமா நீ பண்ணும் பொழுது இதுல பாவ புண்ணியம் உண்டு. ஏன்னா ஓராக துவேஷத்துக்காக நீ பண்ற. அப்படி பண்ணாம நீ யுத்தம் எனக்கு க்ஷாத்திர தர்மம் இது தர்ம யுத்தம்ன்றதுனால நீ யுத்தம் பண்ணா உனக்கு இங்க பாபம் கிடையாதுன்றார். நீ கொலைதான் பண்ண போற ஆனா பாபம் கிடையாது. இந்த பிரசங்கத்தை பண்ணி முடிச்சுட்டார். அடுத்தது ஏஷா தேபிதா சாங்கிய புத்திரியோகேத்தி மாம் சுருணு புத்தியா யுக்தோயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாசியசி. பகவான் என்ன சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல, இது வரைக்கும் நான் உனக்கு சாங்கிய புத்தினா என்னன்னு சொன்னேன், இனிமே யோக புத்தினா என்னன்னு சொல்ல போறேன். இந்த யோக புத்தியோட சேர்றதுனால நீ கர்மபந்தத்தை அழிக்க போகிறாய்னு ஸ்லோகம். அதுக்கு பாஷ்யக்காரர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றார். இப்ப இந்த சாங்கியம்னா ஞானம் அர்த்தம், சாங்கிய புத்தியை இது வரைக்கும் சொன்னேன்னு சொல்றார் பகவான். கடைசியா சொன்ன ஒரு ஆறு ஏழு ஸ்லோகம் ஒன்றும் சாங்கிய புத்தி இல்லையே, சாங்கியம் சொல்லலை. ஏன்னா பரமார்த்த திருஷ்டியை விட்டுட்டு விவகார திருஷ்டி தானே சொல்லியிருக்கேன் இந்த நான்காறு ஸ்லோகமா. அத லௌகிக நியாயம்னு பாஷ்யக்காரர் இன்ட்ரடியூஸ் பண்றார். சோக மோக மோக அபநயனாய லௌகிகா நியாயஹா ஸ்வதர்மமபி அவேக்ஷ்ய இத்தியாதி ஸ்லோகைஹி உக்தா நது தாத்பர்யேன. அதான் இந்த இடத்துல பகவானுடைய தாத்பரியம் கடைசி அஞ்சு ஸ்லோகம். ஏன்னா நமக்கே தோணிச்சு இல்லையா இது என்னடா லௌகிக நியாயத்தெல்லாம் சொல்லி அர்ஜுனனை வந்து யுத்தத்துக்கு கிண்டி விடுறார். அதுதான் பாஷ்யக்காரர் அவரும் அப்படிதான் எடுத்துக்கிறாரு. ஆனா லௌகிக நியாயம் இது தாத்பரியமாக அவர் சொல்லல அப்படின்னு சொல்றார். ஏன் தாத்பரியமாக அவர் சொல்லலைன்னா சொல்லலைன்ற கன்க்ளூஷனை பாஷ்யக்காரர் ஏன் பண்றார்? ஏன்னா ஏஷாதே அபிஹிதா சாங்கிய புத்தி இது வரைக்கும் நான் சொன்னது ஞான புத்தி விஷயம். பகவான் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அவரோட போக்கஸ் வந்து அந்த முதல்ல தத்துவார்த்தமா சொன்னாரு அதுலதான் இருக்கு. ஏன்னா கடைசி அஞ்சு ஸ்லோகம் ஒன்றும் சாங்கிய புத்தி இல்லையே. அப்போ பகவானுடைய தாத்பரியமே அதுல இல்ல. லௌகிக நியாயத்தை சும்மா அர்ஜுனனுக்கு சொன்னாரே ஒழிய பகவானுடைய மனசு அந்த மாதிரி சொல்றதுல இல்லடாப்பான்றதுதான் இந்த பாஷ்யக்காரர் சொல்றார். சோகமோக அபநயனாய லௌகிகா நியாய ஸ்வதர்ம அப்படி அபேட்ச நவிகம்பித்துமர்ஹசி தர்மாதி யுத்தாச்சிரியதா அந்நியது கத்திரியஸ்தினை வித்தியதே. இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாருல்ல, கத்திரிய தர்மத்தை பண்ணு, கத்திரிய தர்மத்தை பண்ணு, யுத்தம் பண்ணு.
நீ வந்து உனக்கு பாபம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாம் லௌகிக நியாயம்தான் அப்படிங்கிறதுனால இப்போ உபசம்ஹாரம் வந்து சாங்கியமாக சொன்ன ஸ்லோகத்தை தான் இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்ற. அது தாத்பரியேன பரமார்த்த தர்சனம் தூக பிரகிருதம். முதல்ல எதுல அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் ஆரம்பிக்கிற அதிலிருந்து ஆரம்பிச்சு ஆச்சரியத்துக்கு அப்புறம் தேஹி நித்தியம் அவத்தியோ எம் தேகே சர்வசிய பாரத வரைக்கும் ஒரு 20 ஸ்லோகங்கள் என்ன சாதித்தார்? பரமார்த்த தர்சனம் மிக பிரகிருதம். அந்த பரமார்த்த ஸ்வரூபம் என்னங்கிறத தானே காமிச்சார் அந்த ஸ்லோகங்கள்ல. அந்த அந்த விஷயத்த உபசம்ஹ்ரியதே அதை இங்க கன்க்ளூட் பண்றார். பண்ணிட்டு எப்படி கன்க்ளூட் பண்றார்? ஏஷாதே அபிஹிதா, இது வரைக்கும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன் காமிச்சிருக்கேன் எதை? சாஸ்திர விஷய விபாக பிரதர்சனாய. ரெண்டா பிரிக்கிறார் இங்க. சாஸ்திர விஷய விபாகம், விபாகம்னா பிரிக்கிறது ரெண்டு. எது சாஸ்திர விஷயத்தை ரெண்டா பிரிச்சு காமிக்கிறாரு இல்ல, சாஸ்திரம் ரெண்டா பிரிஞ்சு இருக்கிறத காமிக்கிறாரு அப்படின்னு. சாஸ்திர விஷய விபாகம் என்ன அப்படின்னு காமிக்கிறார் இல்ல, சாஸ்திர விஷயங்கள் ரெண்டு விஷயம் இருக்குல்ல, அபியுதய நிஸ்ரேயசம்னு ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் பிரிச்சிங்க. அதனாலதான் இதுவரைக்கும் நாம் சொன்னது இது, இனிமேல் நான் சொல்ல போறது இதுன்னு ஏன் பிரிக்கணும்னா கிளியரா வந்து ரெண்டு விஷயம் அப்படின்னு சொல்றதுக்காக பிரிக்கிறார். ஏஷாதே அபிஹிதா சாங்கியே புத்தி யோகே புத்தி இமாம் ஸ்ரூ. இதுக்கப்புறம் நான் யோக விஷயத்தை சொல்ல போறேன் கேள் அப்படின்னு பிரிக்கும் பொழுது விபாக சாஸ்திர விஷய விபாக பிரதர்ஷனாய, சாஸ்திர விஷய விபாகத்தை காண்பிக்கிறதுக்காக பிரதர்ஷனம் காண்பிச்சு கொடுக்கிறார். சாஸ்திரத்துல ரெண்டு விஷயம் என்ன? இஹஹி தர்ஷிதா தர்ஷிதே புனகா சாஸ்திர விஷய விபாக உபனிஷ்டாது ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம் இது நிஷ்டாத்வய விஷயம். ரெண்டு நிஷ்டை அவ்வளவுதான். உன்னுடைய நிஷ்டனா என்ன? கீப்பிங் யுவர் ஃபோக்கஸ். ஒன்னு ஞான, ஞானந்தான் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துன்னு போற ஒரு ஃபோக்கஸ்ல வச்சுட்டு போறது. இன்னொன்னு யோகம்தான் எனக்கு ஃபோக்கஸ், ஞானம் பொதுக்கு இருக்கட்டும் ஆனா நான் கர்மயோகம். அதான் நிஷ்டை, எதுல உன்னுடைய அட்டென்ஷன் இருக்க போகுது. அதனால நிஷ்டாத்வய விஷயம் லைஃப் ஸ்டைல், உன்னுடைய வாழ்க்கை முறைய வந்து அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தின்னு போற ரெண்டு நிஷ்டை. இஹஹி தர்ஷிதே புனகா சாஸ்திர விஷய விபாக உபநிஷ்டாத் ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் இது நிஷ்டாத்வய விஷயம். சாஸ்திரம் சுகம் பிரவர்த்திஷதே ஸ்ரோதாரஹாச்ச விஷய விபாகேன சுகம் கிரகிஷ்யந்தி. ஏண்டா இப்படி ரெண்டா பிரிஞ்சு சொல்றாருன்னா அப்பதான் புரியும். நீ தொடர்ந்து அப்படியே நம்ம பேசுற மாதிரி பேசிட்டு போனா என்ன சொல்ல வரோங்கிறது புரியாது. அதனால அந்த கிளாரிட்டி பிரேம செட் பண்ற, இது வரைக்கும் இத சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் இத சொல்ல போறேன். ஏன் ஸ்ரோதாரஹா சுகம் கேட்கறவனுக்கு அப்பதான் புரியும். இவ்வளவு ஸ்லோகம் போய் பரமார்த்தத்தை சொல்றாரா ஏவா? இந்த பகவத்கீதையில மாத்தி 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 வரும் அது. ஏன்னா அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னா வியாசர் வந்து பிள்ளையார குழப்பறதுக்காக அங்கங்க கஷ்டமான ஸ்லோகத்தை போட்டாரு, அது பண்ணாருன்னு நம்ம சொல்றோம். பாஷ்யக்காரர் தான் அதோட லாஜிக்கலி அதை பிரித்து 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 கொண்டு போறாரு, கனெக்ஷன் கொடுக்கறது. இதெல்லாம் பாஷ்யம். ஏன் இதை சொல்றார்? இதுக்கும் ஏன் இப்போ இந்த இடத்த மாத்துறார்? ஏன் ஏஷாத்தே அபிஹிதா சாங்கியன்னு சொல்ற அந்த கிளாரிட்டி கொண்டு வராரு? இங்கேயும் என்ன சொல்றாருன்னா இந்த பிரிக்கிறதையே ஏன் பிரிக்கிறார் ஏஷாத்? இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் பாட்டு கர்மயோகத்தை சொல்லிட்டு போகலாமே இது வரைக்கும் இது இது வரைக்கும். ஏன்னா வேதமே அப்படிதான் பிரிக்கிறது. அதனாலதான் இப்ப பின்னாடி வந்து இந்த பகவத்கீதை முழுக்க பார்த்தா பல விஷயங்கள் இருக்கு, குணத்திரைய விபாகம் அது இது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே
பிரம்ம வித்யா யோக சாஸ்திரம், இதுல எதெல்லாம் யோக சாஸ்திரத்துல கிளப்பா இருக்கு, எதெல்லாம் பிரம்ம இதுல கிளப்பா இருந்தது, ஒன்ஸ் இந்த இந்த ஃப்ரேமை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா எது எதுல போறதுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டுலாம். குணத்திரயம் வந்து யோகத்துக்குள்ள போறது, விஸ்வரூப தரிசனம் வந்து சாங்கியத்துக்குள்ள போறது, நம்ம திருப்பிக்க முடியாது. அக்ஷர பிரம்ம யோகம் சாங்கியத்துக்குள்ள போறது, ஏன்னா அந்த ஃப்ரேம் கொடுத்துட்டு ஆரோக்கியம் பகவான் கொடுக்கறாருனாலும் அதை இங்க போக்கஸ் பண்ணி பாஷ்யக்காரர் கொண்டு வராரு. அதனாலதான் இங்க வந்து சுகம் பிரவர்த்திச்சு சாஸ்திரம் கரெக்டா புரியுண்டாப்பா, இது மாதிரி பிரிச்சு சொல்லும் பொழுதுதான், அதனாலதான் பகவான் பிரிக்கிறாருன்னு இவர் சொல்றார். என்ன பகவான் சொல்றதை இந்த அளவு கிளியரா புரிஞ்சுக்கணும்னா பாஷ்யக்காரனுடைய எஃபர்ட்னாலதான் முடியாது. விஷய விபாகேன சுகம் கிரகிஷன், அதனாலதான் இப்படி பிரிக்கும்பொழுதுதான் கேட்கறவனுக்கு புரியும். நம்ம பாட்டு தொடர்ந்து பேசிட்டே போனா என்ன, இதை பேசுறார், அதை பேசுறார், பகவான் குணத்தை பத்தி பேசுறார், விஸ்வரூபத்தை பத்தி பேசுறார், திடீர்னு அக்ஷர பிரம்மம்ன்றார், என்ன இது என்னடா அது ஒண்ணுமே, திடீர்னு சாங்கியம்ன்றார், திடீர்னு யோகம்ன்றார், திடீர்னு யோகம் பண்றதுனாலதான் கர்மபந்தம் பிரகாசிச்சுட்டார். ஏற்கனவே ஞானத்தினாலதான் நகி ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்தியதே சொல்ல போறார் பின்னாடி, ஞானத்துக்கு சமம் கிடையாதுன்னு போறார். இங்க என்னடான்னா எயா புத்தியா யுக்தா, யோக புத்தியோட சேரும் பொழுது கர்மபந்தம் போயிடுறதுங்கிறார். ஞானத்தினாலதானே கர்மபந்தம் போறது, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா பாஷ்யக்காரனுடைய இந்த கிளாசிபிகேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டா பிரிக்கிறார், வந்து சுகம் பிரவர்த்திஷ்யந்தே சோதாரகா விஷய விபாகேன, இந்த மாதிரி விஷய விபாகம் பண்ணும்பொழுதுதான் புரியறது நன்னான்னு பாஷ்யக்காரர், அதனால பகவான் பிரிக்கிறார்னு பாஷ்யக்காரர் சொல்றார். ஆக ஏஷா தே அபிஹிதா சாந்தியே புத்திரியோகேந்தி மாம் சுணு புத்தியாயுக்தோயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாசியசி. ஏஷா தேதி ஏஷா தே துப்பியம் அபிஹிதா உக்தா, அபிஹிதானா என்ன சொன்னது, உக்தா உங்ககிட்ட நான் சொன்ன விஷயம், அதனால இங்க வந்து துப்பியம் எடுத்துக்கிறார். உனக்கு அபிஹதா அபிஹதா அபிஹிதா அபிஹிதாக தாக நான் சொன்னதாகிய என்ன சாங்கியே புத்தி, சாங்கியம் சாங்கியம்னா என்ன, பரமார்த்த வஸ்து விவேக விஷயே, நம்ம ஏற்கனவே சொன்னமே பாரமார்த்திகம் வியாபாரிகம்னு, அது அது ஒரு நிலை. இங்க பரமார்த்த வஸ்து, பாரமார்த்திகமான வஸ்து, பிரம்ம வஸ்து, அல்டிமேட்டாக என்ன இருக்கு அதுதான் பரமார்த்தம். பரமார்த்தம் ஒரு பொருள் இருக்குன்னா அதனுடைய சப்ஸ்டன்ஸ் என்ன, இது வந்து இது வந்து பிளாஸ்டிக், இது வந்து பிளாஸ்டிக் சொல்றேன், ஒரு பக்கெட். இப்ப இதுதான் சாமானிய அர்த்தம், இந்த பொருளுடைய நிலை இது ஒரு பிளாஸ்டிக் பக்கெட். அது உண்மையாக பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்ன்றது என்ன, ஏதோ ஒரு செட் ஆஃப் கெமிக்கல்ஸ் பிவிசி, அந்த கெமிக்கல்ஸ் என்ன அதனுடைய அணு, அந்த அணு என்ன அது ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி இப்படி போயிட்டே இருக்கு, எனர்ஜி தான் அணுவாச்சு, அணு தான் கெமிக்கல் ஆச்சு, கெமிக்கல் தான் பிவிசி தான் பிளாஸ்டிக், பிவிசி பிளாஸ்டிக் தான். இப்போ அப்ப பரமார்த்தம் என்ன, பிளாஸ்டிக்னுடைய அர்த்தம் அதனுடைய மெட்டீரியலுக்கு போகுது, அந்த மெட்டீரியலுடைய அர்த்தம் ஆட்டம்ஸுக்கு போகுது, அந்த ஆட்டம்ஸினுடைய அர்த்தம், அர்த்தம்னா கண்டென்ட், எனர்ஜின்றோம், எனர்ஜினுடைய கண்டென்ட் என்ன, அப்படியே போயிட்டே இருந்தா கடைசியில பரமார்த்தம் எங்க போய் நிக்கிறதுன்னா ஆத்ம வஸ்துல நிக்கிறது, அதுதான் பரமார்த்த வஸ்து. அதனுடைய விவேக விஷயே புத்தி ஞானம், அந்த வஸ்து என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிற பத்தியா அந்த ஞானத்திற்கு சாங்கியம், அதான் சொல்ற பரமார்த்த வஸ்து விவேக விஷயே புத்தி ஞானம். அது என்ன, அந்த ஞானம் என்னத்தை பண்ணக்கூடியது, சாட்சாத்து சோகமோகாதி சம்சார ஹேது தோஷ நிவர்த்தி காரணம், அதுதான் சாட்சாத் காரணம், டைரக்ட் மீன்ஸ்,
டைரக்ட் மீன்ஸ் ஃபார் வாட், எதுக்கு அது வந்து சாட்சாத் காரணம்னா, சோக மோகாதி சம்சார ஹேது தோஷ நிவர்த்தி காரணம். சம்சார ஹேது தோஷத்தை சம்சார காரணமாக, சம்சாரம்னா என்ன, இந்த கான்ஸ்டன்ட் சேஞ்ச், அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கமே சேஞ்ச் மாற்றத்தை அப்படியே ஓடின்னு இருக்கு இல்லையா, இதுல அலக்கழிச்சுட்டு இருக்குமே அது சம்சாரம். அதுக்கு ஹேத்து எதுன்னா ஏதோ ஒரு தோஷம். என்ன தோஷம், சோக மோகாதி ராகத்வேஷம்னா ஹேத்து, வேற எதுவும் ஹேத்து கிடையாது. ராகத்வேஷத்தை எப்படி நிவர்த்தி பண்றது, ஞானத்தினால நிவர்த்தி ஆகுது. அதனால சாட்சாத் காரணம் சாக மோகாதி சம்சார ஹேது தோஷ நிவர்த்தி காரணம் ஞானம். அந்த ஞானத்துல இருக்கிற புத்திக்கு சாங்கியம், அதுதான் சாங்கியம். என்ன கரெக்டா புரிஞ்சுக்கணும், சாங்கியம்னா ஞானம், அதுதான் சாங்கியம்ன்ற பதம். ஏன்னா இந்த சாங்கியம்ன்றது ஒரு பிலாசபிலாம் இருக்கு, அதெல்லாம் பேசல இங்க. யோகா பிலாசபி, சாங்கியா பிலாசபி, அது வேற. இங்க சாங்கியம்னா ஞானம். நம்ம ஏன்னா இது வந்து ஒண்ணுமே புரியாம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்றவங்கலாம் சாங்கியா பிலாசபிய பகவான் சாங்கியம்னா கிளியரா இங்க வந்து எதை நான் சாங்கியம்னு சொல்றேன்னு பகவானே சொல்றாரு. ஏஷாத்தே அபிஹிதா சாங்கிய புத்தி, இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் சாங்கிய புத்தி, இது வரைக்கும் பகவான் என்ன சொல்லியிருக்க, சாங்கியா பிலாசபியா சொன்னாரு, வஸ்து சர்வாத்மா பிரம்மன் இதை தான் நான் சொல்லிட்டு வர்றேன். இப்போ பகவான் கிளியரா சாங்கியம் தான் எதை சொல்றாருன்னு அவரே சொல்லிட்டார். அதனால பாஷ்யக்காரர் சாஷ்டாதி சோகமோகாதி சம்சார ஹேது தோஷ நிவர்த்தி காரணம் ஞானம் சாங்கியம், அதுதான் சாங்கியம். இப்ப என்ன சொல்ல போறேன், யோகேது தத் பிராப்தி உபாயே நிசங்கதையா துவந்த பிரகாண பூர்வகம் ஈஸ்வராராதனார்த்தே கர்மயோகே கர்மானுஷ்டானே சமாதி யோகே ச இமாம் அனந்தரமேவ உச்சியமானாம் புத்தி சுணு. உச்சியமானாம் புத்தி, நான் இனிமே சொல்ல போற விஷயம் புத்தி என்ன புத்தி தெரியுமோ, சமாதி யோகே. இதுக்கு ஒரு பேர் என்னன்னா சமாதி யோகம், சமாதியே சித்தா அஸ்மின் சமாதி. அதுக்கு சமாதி புத்தி ஃபோக்கஸ்டு யோகம் சமாதி யோகம். இன்னொரு பேர் என்ன, கர்ம அனுஷ்டானே கர்ம யோகேன்றத கர்ம அனுஷ்டானே கர்மானுஷ்டானம், அது கர்மயோகத்துக்கு கர்மானுஷ்டானம். எப்படிப்பட்ட கர்மா, துவந்த பிரகாண பூர்வகம் ஈஸ்வராராதனார்த்தே, துவந்தத்தை ஹானி பண்றதுக்கு என்ன பண்றது, ஈஸ்வராராதனமாக கர்மாவை பண்றது, அதுதான் துவந்தம்னா. என்ன டுவாலிட்டி, டுவல்ஸ், பிடிக்கும் பிடிக்காது, சுகம் துக்கம், சந்தோஷம், இதெல்லாம் சுகம் துக்கம் தான் எல்லாமே. இந்த டுவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, துவந்த பிரகாண பூர்வகம் ஈஸ்வராராதனார்த்தம், அந்த ஈஸ்வரனை ஆராதிக்கிறது, அதுதான் கர்மயோகம். சங்கீதம் பாடினாலும் சரி, பஜனை பண்ணாலும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, தியான தாரண சமா அஷ்டாங்க யோகம் பண்ணாலும் சரி, சோசியல் சர்வீஸ் பண்ணாலும் சரி, அதுவும் ஈஸ்வர புத்தியோட பண்ணாலும் சரி, இது எல்லாமே என்னன்னா கர்மயோகம். கர்மானுஷ்டான் தானே, புத்தியால பண்றதும் வாக்குனால பண்றதும் சரீரத்தினால பண்றதுமான காரியங்கள் தானே இது எல்லாம், பூஜையும் கர்மா தானே. அந்த ஈஸ்வர ஆராதனை புத்தியோட பண்ணும் பொழுது கர்மயோகமானது எப்படி, நிசங்கதையா சங்கம் இல்லாமல் ஆசக்தி இல்லாமல் வரக்கூடிய பிராப்தி, அந்த பிராப்தி உபாயே எதனுடைய பிராப்தி, ஞானத்தினுடைய பிராப்திக்கு இது உபாயம். மீன்ஸ் ஞானம் அடையறதுக்கு சாட்சாத்துன்னு அங்க சொல்லிட்டார், சாட்சாத் காரணம் ஞானம் தான், அதுல மாற்றம் கிடையாது. அந்த ஞானத்திற்கு உபாயம் இதெல்லாம், அத்தனையும் இதுல வந்துடும். என்னெல்லாம் நம்ம சொல்ல முடியுமோ சைக்காலஜிலேருந்து, எதெல்லாம் ஞானத்திற்கு நம்மளை உட்படுத்தி, ஞானத்திற்கான ஒரு கெப்பாசிட்டியை நமக்கு ஏற்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோமோ, மாடர்ன் ஆர் ஏன்ஷியன்ட் மெத்தட்ஸ், அது எல்லாம் யோகத்துல ப்ரொவைடட் ஞானம்தான் எனக்கு, ஞானத்திற்காக தான் இது பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸோட பண்ணும் பொழுது அது யோகமா. தாம் புத்தியம் சௌகி, அந்த புத்தியை தான் ஸ்தோத்திரம் பண்றார் பிரரோஜனார்த்தம் சிஷ்யர்களை வந்து
இதுக்கு மோட்டிவேட் பண்றதுக்காக இத ஸ்தோத்திரம் பண்றார். எத ஸ்தோத்திரம் பண்றார்? இந்த ரெண்டாவதா சொன்ன யோக புத்திய ஸ்தோத்திரம் பண்றார். எயா யோக விஷயா புத்தா ஹே பார்த்த, ஹே பார்த்தா, நீ இந்த யோக விஷயத்தோட யோக விஷய புத்தியோட இருக்கும் பொழுது என்ன இருக்கு? கர்ம பந்தம், கர்மமாகிய பந்தம். அதுதான் சொல்றார், கர்மைவ தர்மா தர்மாக்கியா பந்தா. இது தர்மம், இதோ தர்மம், இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, நான் அடுத்தது இந்த இந்த இது பண்ணி நான் சொர்க்கத்தை அடையணும், இதுவே ஒரு பந்தம் தான். ஆனா குடிச்சு கட்டி போடுறதோ இல்லையோ. அதனால இது கர்மைவ பந்தா, தர்மா தர்மாக்கியா பந்தா, கர்ம பந்தா தம் பிரகாசியசி. நீ கர்மாவை பண்ணி கர்மத்தோட ஈஸ்வர பிரசாத நிமித்தா ஞான பிராப்தியே. எப்படிடா கர்ம பந்தம் போறதுன்னா, ஈஸ்வர பிரசாதத்தினால உனக்கு ஞானம் ஏற்பட்டு கர்மாவும் அப்படிங்கிற. நீ கர்மாவை எப்படி பண்ற? ஈஸ்வர ஆராதனமா பண்ற. அப்போ உனக்கு பலன் தேவையில்லை, ஆனா பகவான்காக நீ பண்றேனோ, அப்ப ஈஸ்வரன் என்ன பண்றார்? உனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்து இந்த ஞானத்திற்கு உனக்கு பிரசாதம், பிரசாதமாக ஞானத்தை கொடுப்பார். கர்மாவே, கர்ம யோகமே நேர கர்ம பந்தத்தை உடைக்க போறது இல்லை. கர்ம பந்தத்தினால ஈஸ்வர பிரசாதம் ஏற்பட்டு அதனால உனக்கு அந்த ஞானம் ஏற்பட்டு அந்த ஞானத்தினால உனக்கு கர்ம பந்தம் போகும். அதனால ஞானம்தான் காரணமே ஒழிய கர்மா சாட்சாத் காரணம் கிடையாது அப்படின்னு பாஷ்யக்காரர் கிளியரா சொல்றார். அதனால இது கொஞ்சம் விஸ்தாரமா எடுத்துக்கலாம் பார்ப்போம். ஆரம்பிச்சுட்டோன்றதுக்கா கொஞ்சம் கடகடன்னு போனேன். அதனால இப்ப இது வரைக்கும் ஞானத்தை சொன்ன பகவான் யோகத்தை சொல்ல போறாரு அப்படின்னு இங்க பிரிக்கி பகவான் சொல்றாரு. பாஷ்யக்காரரும் அதை பண்ணி சொல்றாரு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம்.